இதைப்போல இந்த புவி வெப்பமயமாதலை பற்றி ஆராய்வதற்காக ஐக்கிய நாடுகள் மன்றம் பல்வேறு நாடுகளினுடைய அங்கமாக கொண்டு அதற்கென்று ஒரு குழுவை பருவநிலை மாற்றத்திற்கான ஒரு குழுவை அமைத்திருக்கிறது. இந்த குழு 2007 தன்னுடைய அறிக்கையிலே சொன்னது இப்போது 2012 இருக்கிறோம். 2100 அநேகமாக நம்முடைய கடல் மட்டங்கள் 28 சென்டிமீட்டர் அதாவது இப்போது உள்ள நிலையை காட்டிலும் 1 அடி உயரும் என்று நீங்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதனாலே அவர்கள் சொல்லுகிற ஆபத்தான பகுதிகளில் நியூயார்க் நகரம்தான் கடலிலே மூழ்கக்கூடிய அபாயம் உள்ள பகுதி என்பதை இந்த படத்தின் வழியாக நீங்கள் பார்க்கிறீர்கள். நம் பகுதிக்கெல்லாம் அப்படிப்பட்ட அபாயம் 2100 இல்லை என்பதை இந்தியர்களாகிய நீங்கள் தமிழர்களாகிய நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஆக கடல் மட்டம் உயர்வதால் கடற்கரை ஓரங்கள் நீர்கள் மூழ்குவது நிகழ்ந்தே வந்திருக்கிறது. இது எல்லா காலத்திலும் நிகழ்ந்து வந்திருக்கிறது. கண்டங்கள் நகர்வதாலும் கடல் கோள்களை கடற்கரை ஓர மக்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள்.